recent developments in educational research. எஜுகேஷனல் ரிசர்ச்ல இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து உங்க சிலபஸ்ல கிடையாதுமா, ஆனா வந்து ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கும் தேவையான இந்த டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? இப்போ ரிசர்ச்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சிருப்போம். அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றது, எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வர்றது, அதுல இருக்கக்கூடிய ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, ரிசர்ச்லயோ எல்லா ஃபீல்ட்லயுமே அந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இந்த COVID-19 இந்த பேண்டமிக் டிஜிட்டல் இரா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்லயும் ஏகப்பட்ட டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்குது நம்மளுடைய ரிசர்ச் விசிபிலிட்டிய ஷோகேஸ் பண்றதுக்கு. நமக்கு ஃப்ரீயா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு ரிசர்ச்சரும் தெரிஞ்சு வச்சு அதை யூஸ் பண்ணணும், அதுல அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த பர்பஸ்ல தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே கட்டாயம் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போய் என்ரோல்மெண்ட் பண்ணணும், உங்களுடைய டீடைல்ஸ் அதுல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியா டெவலப்மெண்ட். சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஃபேஸ்புக், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. சமூக ஊடகத்தை நம்மளுடைய கல்வியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தணும். நம்ம மெயிலா வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், மெயிலா இருக்கட்டும், பிளாக், கூகுள் சைட் இந்த மாதிரியான விஷயங்களையும் ரிசர்ச்க்கு நம்ம நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற வாட்ஸ்அப் எடுத்துக்கிடுவோம். வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தோம்னா நிறைய ஷேரிங் related to research. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வாட்ஸ்அப்பை நான் ஓபன் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து ரிசர்ச் அப்படின்னு நான் டைப் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ரிசர்ச் ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேஷன், எஜுகேஷன் ரிசர்ச் ஃபோரம், PhD ரிசர்ச், இன்ஜினியரிங் ரிலேட்டடா ரிசர்ச் ஸ்டார்ஸ், ரிசர்ச் மெதடாலஜி, ரிசர்ச் ஸ்லைட்ஸ் ப்ரொவைடர், ரிசர்ச் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அது, ரிசர்ச் இன்ஃபர்மேஷன், ரிசர்ச் நெட்ஒர்க், ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இந்தியா குரூப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, ரிசர்ச் சர்க்கிள், ரிசர்ச் ஃபோரம், ஓயாசிஸ், ரிசர்ச் கம்யூனிட்டி, ரிசர்ச் ஸ்காலர்ஸ், டியூட்டோரியல் கிளாஸ் ஆர் ரிசர்ச், ரிசர்ச் வேர்ல்ட் கனெக்ட், ஈக்விஸ், ரிசர்ச்சர்ஸ் அக்செப்டிங், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எஃப்டிபி வெபினார் ரிலேட்டடா உள்ள ரிசர்ச் குரூப்ஸ், அல்பா ரிசர்ச், ஹவு டு ரைட் ரிசர்ச், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் கொலாபரேஷன் ரிசர்ச் இப்படின்னு ரிசர்ச்க்கு ஏகப்பட்ட குரூப்ஸ் ஆர் அவைலபிள். இதெல்லாமே காமனான ஒரு குரூப், யாருனாலும் ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருனாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சில எஃப்டிபி ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கும், அது ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப்பும் நமக்கு இருக்குது. ஸோ இதுல இருந்துதான் இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசர்ச் ரிலேட்டடா நான் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி திங் ஐ கெட் ஃப்ரம் திஸ் மீடியா அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப்ல கிடைக்கக்கூடிய ரிசர்ச் தான் இப்ப நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா இமீடியட்டா நமக்கு கிடைக்குது, அதை ஷேர் பண்ண முடியுது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிசர்ச் ரிலேட்டடான நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து டெலிகிராம். இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ற மாதிரி டெலிகிராம், டெலிகிராம்லயும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் நம்ம என்ன பண்ணலாம், மொபைல்ல ஆக்சஸ் பண்ணலாம், நம்மளுடைய டிவைஸ் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்லயும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து டெலிகிராம். ஸோ டெலிகிராம்ல இது வந்து திஸ் இஸ் மை சேனல். இப்போ இதுல வந்து இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடா, ICT ரிலேட்டடா, டெட்டு, TRB, நெட்டு எக்ஸாம் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடா நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து 168 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ ரிசர்ச்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நிறைய குரூப்ஸ், EDC நெட் ரிலேட்டடா, ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ், ரிசர்ச்சர்ஸ். இப்போ வாட்ஸ்அப்ல இருக்கிற அதே பர்சன்ஸ், அதே குரூப்ஸ் கூட நமக்கு என்ன இருக்குன்னா இந்த டெலிகிராம்லயும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றாங்க. இப்போ
யூஜிசி நெட் பேப்பர் 1 & 2 அப்படிங்கிறது வந்து யூஜிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ரிசர்ச் ரிசர்ச்சர்ஸ் ப்ரொஃபஸர்க்கு ஒரு குரூப்ல ரிசர்ச் ரிலேட்டடான எஃப்இபி வெபினார்ஸ் இருந்ததுன்னா அதை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ரிசர்ச் கன்சல்டன்சி ரிசர்ச் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கூட இங்கே கேட்டோம்னா யாருக்கு தெரியுது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3437 members are there. Any, ஏதாவது ஒரு பர்சன்ஸ் நமக்கு இப்போ ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா கூட அதை கேட்டோம்னா 4000+ இருக்கிற பர்சன்ஸ் யாராவது ஒருத்தர் கூட நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு நம்மளுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது, இப்போ அல்லது நான் ரிசர்ச் ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு நான் வந்து அதை காமிக்கிறது கூட ஐ கேன் யூஸ் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய குரூப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணணும். வேர்ல்டு வைடு ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244 members. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ளீஸ் ஐ நீட் மெட்டீரியல்ஸ் ஆன் மாடலிங் அண்ட் சிமுலேஷன்ஸ் அப்படின்னு கேட்காங்க. யாராவது வச்சுருந்தா எனக்கு கொடுங்க, ப்ளீஸ் ஹெல்ப். அந்த மாதிரி நம்ம கேட்கும்பொழுது யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை வந்து இப்போ இது ரிசர்ச் கேட்ல உள்ள பப்ளிகேஷன் மைண்ட் மேப் ரிலேட்டடாக அவங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஷேரிங் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி வி கேன் கெட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் திஸ் டெலிகிராம் பிளாட்ஃபார்ம். டெலிகிராம்லேருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இமெயில், இமெயிலையும் நம்ம இமெயில் உங்களுக்கு தெரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம். அது இமெயிலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்மளோட பர்சனலுக்கு தனியாக வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனலுக்கு தனியாக வச்சுக்கோங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக வச்சுக்கோங்க, ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தனியாக வச்சுக்கலாம். ஸோ அல்லது ஒரே இதை கூட நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், பட் பி சேஃப். ஆனால் கட்டாயம் ப்ரொஃபஷனலுக்கு தனியாக, பர்சனலுக்கு தனியாக வச்சுக்கோங்க. இமெயிலேயே பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம ஜிமெயில் இருக்கு, ரெடி மெயில் யாகும், அதில் நம்ம வச்சிருக்கணும். ஒவ்வொரு இதுலையும் வச்சுக்கலாம். இப்போ ஜிசூட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பே பண்ணி வாங்கணும். நமக்கு அந்த நார்மல் ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 15 GB தான். அதை விட நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா வி கேன் பே அண்ட் கெட் மெயில். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அல்லது அவுட்லுக் அவுட்லுக் மெயில்னு சொல்லுவாங்க, அல்லது ஹாட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம இது வந்து ஃப்ரீ தான், இதே நம்ம வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு, பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த மைக்ரோசாஃப்ட் இமெயில ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லுக் மெயில், அது ஹாட் மெயில் சொல்லுவாங்க, அது நமக்கு தேவை. ப்ரொஃபஷனல் இமெயில், ப்ரொஃபஷனல் இமெயில் இதுவும் பே பண்ணி நம்ம வாங்கக்கூடியது. நமக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஷேரிங் இருக்குது அப்படின்னா வி கேன் யூஸ் பை அண்ட் யூஸ் ப்ரொஃபஷனல் மெயில். நம்மளுடைய ஒர்க் தேவை, ஒர்க்கோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வி யூஸ் செப்பரேட் இமெயில். அடுத்து ஃபேஸ்புக், ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். இது ஒரு பாப்புலர் ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா பர்சன்ஸ், யூஸ்ட் பை லாட் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே நம்ம வாட்ஸ்அப் மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு, ரிசர்ச் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் வி கெட் ஃப்ரம் திஸ் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல கிடைக்கிற மாதிரி இந்த ஃபேஸ்புக்லயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபேஸ்புக்க நம்ம எடுத்துக்கோன்னா நம்ம வந்து எந்த பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு பர்சன்ஸ் ஃபாலோ பண்றோம், எவ்வளவு பேருடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்கிறோம், நம்ம எவ்வளவு பேர் கம்யூனிகேட், நம்மளுடைய லிங்க் இருக்குது, யாருக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து டீச்சர் எஜுகேஷன் டிஜிட்டல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இந்த இதுல இருந்து கிடைக்குது. இந்த தியாக சூர்யா அப்படிங்கிற பர்சன்ஸ் நிறைய ரிசர்ச் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாப்புலர் FOSS டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதில் நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க.
the link for joining the course. Swayam course related ah ipo Ajit Salil varudhi yaarna IGNO la ulla or person IGNO la work panakudiya or person avaru vandu IGNO course IGNO la ulla Swayam course pathi idha vandu namakku inge share pannirukkaranga adhai guys therinjikalam. So idhila ipo research nama kelanum pathukoma evlo group irukku. So idhila vandu research Synergy Foundation Research Methodology அப்படின்னு ட்ராக்ஸ் ரிசர்ச் ரிலேட்டட் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் ரிசர்ச் சர்க்கிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் ஆர் தேர். இதுல இருந்து நமக்கு ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம வி கேன் கெட் ஃப்ரம் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம்னா சும்மா ஹாய் பாய் நம்மளுடைய மெசேஜை நம்மளுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸ் ஒரு குரூப் இதெல்லாமே நிறைய குரூப் ஒரு ஆர்கனைசேஷன்ஸோட நம்ம லிங்க் வச்சிருந்தோம் அப்படின்னா வி கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ திஸ் மீடியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டி ஃபேஸ்புக் மாதிரி லிங்க்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபேஸ்புக்குக்கும் லிங்க் ஃபேஸ்புக் வந்து காமன் டு ஆல் யாருனாலும் அதில் நம்ம ஜாயின் பண்ணுறாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. லிங்க்டின்ல என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ப்ரொஃபஷனோ நம்மளோட ப்ரொஃபஷன் டீச்சிங் அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் உள்ள பர்சன்ஸ் கூட நம்ம லிங்க் வச்சுக்கிறது எல்லாரு கூடயுமே நம்ம லிங்க்டின்ல ஃபேஸ்புக் மாதிரி ஃப்ரெண்டாக லிங்க் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஆனால் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாப் ரிலேட்டடா நம்மளோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடான பர்சன்ஸ் கூட நம்ம வந்து குரூப்போட ஒரு ஆர்கனைசேஷனோட லிங்க் வச்சு அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வி கேன் யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே டெக்னாலஜி யூசேஜ் ரிலேட்டடாக ரிசர்ச் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு பர்சன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி டு ஷேர் மை பப்ளிக் ப்ரொஃபைல் ஆஸ் அன் யுனெஸ்கோ இன்க்ளூசிவ் பாலிசி லேப் எக்ஸ்பர்ட். ஸோ அதை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அந்த யுனெஸ்கோவில் உள்ள இன்க்ளூசிவ் பாலிசி லேப் எக்ஸ்பர்ட்டாக இவங்க இருக்கிறாங்க அந்த ப்ரொஃபைலை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டை இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அந்த விசிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க அதை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். ஸோ ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய குரூப் இருக்குது நிறைய பர்சன்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு ரீசன்ட் ஆர்டிகல்ஸ் அது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க ரீசன்ட் ரிசர்ச் ரிலேட்டடாக ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுடைய இமேஜை வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் நம்ம பேரில் கட்டாயம் இருக்கணும் அதில் வந்து அந்த ரிசர்ச் யாரோட லிங்க் வச்சிருக்கிறோம் யாருக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த இப்போ சப்போஸ் எதையாவது அன்வான்டான ஒரு மெசேஜ் ஷேரிங் வருது இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லும்போது வி கேன் பிளாக் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் பிளாக் பண்ணி வச்சிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் அவங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் லிங்கை வந்து அன்லிங்க் பண்ணி விட்டுடலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பர்சன்ஸ் கூட நம்ம வந்து லிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட நல்ல ஒரு குரூப்போட நம்ம வந்து லிங்க் இருக்கனா ஸோ வேர்ல்டு வைடு உள்ள ரிசர்ச் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை வி கெட் ஃப்ரம் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஃபேஸ்புக் லிங்க்டின் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூ நோ வெரி வெல் அபவுட் தட் கூகுள் கிளாஸ் ரூம்லையுமே நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து வந்து ட்விட்டர் ட்விட்டர்லையும் அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் மாதிரி ஃபேஸ்புக் லிங்க்டின் மாதிரி ஸோ இது ஃபேஸ்புக் லிங்க் இது மாதிரி ஆனால் என்னன்னா ஷார்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண முடியும். இதில் வந்து இதுலேயுமே இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம வேற ஏதாவது ஒரு லிங்க்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற விஷயத்த இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்டாக
440 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதுல வந்து நம்ம டிக் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இந்த ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ட்விட்டர்ல கட்டாயம் இருப்பாங்க. சோசியல் மீடியா எல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க, அதுல ட்விட்டர்ல கட்டாயம் இருப்பாங்க. இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்பான்சர் பண்ண, அதாவது ரிசர்ச்க்கு ப்ராஜெக்டுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு பிக் ஆர்கனைசேஷன்ஸ். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் நம்ம அதுல ஃபாலோ பண்ணோம்னா இதுல ரிலேட்டடா ஏதாவது ஒரு என்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவங்க இமீடியட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் பப்ளிக்கா ஷேர் பண்றாங்க. எம்எஸ்எஸ்ஆர்எஸ், நாசா உடைய கிளைன்ஸ், இது நமக்கு இப்போ நம்ம நம்மளுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடா நமக்கு அது இல்லைன்னா தேவையில்லைன்னா அது வேண்டாம். நம்ம ப்ரொஃபஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையப்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஎஸ்எஸ்ஆர் வச்சுக்கோங்க. ஐசிஎஸ்எஸ்ஆர் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச், ஐசிஎஸ்எஸ்ஆர். இது வந்து ட்விட்டர்ல இருக்குது. என்ன வந்து அவங்க ஷேர் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய பாலிசிஸ இங்க வந்து ஷேர் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எவ்ரி டே ஒரு 16 hours முன்னால, 11 hours முன்னால ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசிஎஸ்ஆர்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது, இவங்க இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா வி கேன் ஆல்சோ யூஸ் தட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனது என்சிஆர்டியில் உள்ள என்சிஆர்டியுமே அஃபிஷியல் சேனல், அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிபிஎஸ்சி என்சிஆர்டி சொல்யூஷன், என்இஆர்ஐஇ, நார்த் ஈஸ்ட் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், என்சிஆர்டியில இந்த டிசம்பர் 3 அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கிறது. என்ன போட்டிருக்காங்க, ஜிம்சஸ் ஆஃப் ரிவ்யூ மீட்டிங் ஆன் பிக்ஷா ஹெல்ட் ஆன் 3rd December. ஸோ என்ன ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடந்திருக்குது, அதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க இவங்க வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வி கோ த வெப்சைட், அவங்க வெப்சைட்ல போய் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதை பத்தி இன்னும் நல்ல தகவல் தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் எ பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஓஎஸ்சி. ஸோ ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அவங்க என்ன இல்லை சங்கார சிக்ஷா அப்படிங்கிற ஒரு என்இபியில உள்ள அதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படிங்கும் போது அது என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். அது என்ன, அது ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அதை டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுக்கு. ஸோ அதில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்ல போய் இன்னும் அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீசெண்டான 13 நிமிஷத்துக்கு முன்னால், 30 மினிட்ஸ்க்கு முன்னால் அவங்க அது வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க என்சிஆர்டி. ஸோ அவங்க டிடிஹெச் டிவியில் என்ன பண்ணுறாங்க, லைவ் செஷன் வந்து போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை வி கெட் ஃப்ரம் திஸ் ட்விட்டர் ஆல்சோ. அடுத்தது யூடியூப், யூடியூப் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நிறையா இப்போ வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய சேனல்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து எத்திக்ஸ் இன் ரிசர்ச் அல்லது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அல்லது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச்னா என்ன, அது ரிலேட்டடாக எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவு தெரியும். அப்போ இன்னும் அடிஷ்னலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச் டிசைன் அது ரிலேட்டடான So we get from. So anything else on YouTube, we have information on the YouTube.
தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வெறும் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரிசர்ச் ரிலேட்டடாக ஒரு கான்செப்ட் மேப், ஒரு கான்செப்ட் மேப் இதை ரெடி பண்ணலாம். ஒரு ஒரு இன்ஃபோகிராஃபிக், இன்ஃபோகிராஃபிக் அப்படிங்கிறது நிறைய பிக்சர்ஸ், பிக்சர்ஸ் இருக்குன்னா அந்த பிக்சர்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி பி ஃப்ரேம், பி கிரியேட். இன்னொருத்தவங்க கிரியேட் பண்ணுறது ஷேர் பண்ணுறதுங்கிறத விட நம்மளே அதை கிரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ணும்பொழுது பி கிவ் மோர் எக்ஸ்பிளனேஷன் டு தெம். இப்போ நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இமேஜில் ஒரு டவுட் வருது, உடனே என்கிட்ட கேட்பீங்க இது எப்படி வேணும் அப்படின்னு கேட்பீங்க. இன்னொருத்தவங்களோட நான் ஷேர் பண்ணேன்னா அது எப்படிங்கிறத என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது எனக்கு. இது நானே டிசைன் பண்ணி ஒரு இன்ஃபோகிராஃபிக், ஒரு இமேஜ், ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணியிருந்தேன், கான்செப்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணனா எது டவுட், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டீங்கன்னா கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னுடைய பர்பஸ்க்கு, என்னுடைய எய்ம் ஆஃப் ஸ்டடி, என்னுடைய அவுட்கம்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதுக்கேற்ற மாதிரி கான்செப்ட் மேப், இமேஜ், இன்ஃபோகிராஃபிக் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது நானும் ஃபுல்ஃபில் ஆகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, வி கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ எது சும்மா ஒரு இமேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னால வி ஸ்டடி ஃபர்ஸ்ட், அதை ஸ்டடி பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணணும், அல்லது நம்மளே டிசைன் பண்ணணும், கிரியேட் பண்ணணும் இமேஜஸை ஷேர் பண்ணணும். எட்மோடோ லைக் கூகுள் கிளாஸ் இதுவுமே ஒரு எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப்பாக கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை டெவலப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். பிளாக், பிளாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க, பிஏ படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்மளோட பர்சனல் வெப்சைட் மாதிரி, இதில் நம்ம ஒரு பேஜ் இ ரிசோர்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐசிடி ரிலேட்டடாக, நம்ம ரிசர்ச் ரிலேட்டடாக, நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம், அசைன்மெண்ட், நம்ம செமினார் ரிலேட்டடாக இதெல்லாம் போஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், அல்லது ஒரு செமினாரில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா பி பப்ளிஷ் இன் அவர் வெப்சைட். இந்த நம்ம பிளாக்ல நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்போனாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொன்று இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், அன்லிஸ்டடாக வச்சுக்கலாம், பப்ளிக்காக நம்ம இதை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டாக வச்சுட்டோம்னா நம்ம மட்டும் எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பப்ளிஷ் பண்ணிட்டு பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு வைடு உள்ள பர்சன்ஸ் எல்லாருக்குமே அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னொரு ஆர்டிக்கிளை பார்த்து, இன்னொரு வெப்சைட்டை பார்த்து நம்ம ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது வி சம்டைம்ஸ் வி ஃபேஸ் பிளகியாரிசம்லாம் நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது நம்மளுடைய ஒரிஜினல் கான்செப்ட், ஒரிஜினல் ஆர்டிக்கிள், நம்ம எழுதுனது, நம்ம ஒர்க், நம்ம ரிசர்ச், நம்ம ஸ்டடி பண்ணினது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வி பப்ளிஷ் டு பப்ளிக், பப்ளிக்காக அதை பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லைன்னா ப்ரைவேட்டாக நமக்கு மட்டும் வச்சுக்கிற மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். This is my personal website. இதில் நமக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம் வேண்டாம். இப்போ இது வந்து இது நான் முதலே சொல்லியிருந்தேன், இது ஐ கெட் ஃப்ரம் ஒரு வெபினாரில் எனக்கு கிடைச்ச ஒரு இமேஜ். இதுதான் இன்ஃபோகிராஃபிக் சொல்லலாம், இது கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபோகிராஃபினா சில பிக்சர்ஸோட நமக்கு வரும், இது வந்து ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி. ரிசர்ச்சை வந்து ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற 360 degree 360 கோணத்துல அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ், காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு அவ்வளவு விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம். இல்லை சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், ரிசர்ச் ப்ராப்ளம், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது, ரிசர்ச் ப்ராப்ளம், அப்ஜெக்டிவ். ஸோ அதை சுற்றி உள்ளவர்களுடைய ஆரோவை பார்த்தோம் அப்படின்னா சாம்பிளிங் ரிலேட்டடாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னலாம், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல், என்ன ஸ்கேல், மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ் இருக்குது, குட்னஸ் ஆஃப் டேட்டானா அது என்ன அப்படிங்கிறது, டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் and statistical testனா என்ன, types of research, scientific methodனா என்ன, review of related literature, இப்படி அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாம்பிளிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் எரர், டைப் 1 எரர், டைப் 2 எரர் அப்படின்னு இருக்கும். அதுனா என்ன, இது ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் ஃப்ரேம், சாம்பிள் சைஸு, அதுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா,
sampling types வந்து ரெண்டு टाइप्स இருக்கு probability non probability two there are two types of sampling probability sampling non probability and the probability sampling ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 sampling கொடுத்திருக்காங்க systematic random sampling systematic sampling stratified sampling cluster sampling அப்படினே other types இங்க கொடுத்திருக்காங்க non probability ல வந்து பாத்தீங்கன்னா judgment sampling convenience sampling snow sampling quotient sampling so அந்த टाइप्स இங்க கொடுத்திருக்காங்க so இதுங்க இத நாம வச்சு படிச்சிட்டோம் அப்படினா என்னென்ன टाइप्स இருக்குது அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி நம்ம போட்டு படிக்கும் பொழுது நமக்கு எப்பவுமே அது மறக்காது இத நம்ம ஃபிரேம் பண்ணனும் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படி நம்ம வந்து பாபுலேஷன் மீன் அப்படிங்கறது இன்னொருத்தர் ஃபிரேம் பண்ணிருக்காங்கன்னா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பி design the concept map for our concept namma concept ku etha maari nammude need ku etha maari nammude understand ku etha maari namma skill ku etha maari we apply that data collection la primary and secondary appdi irukku primary data collections method la questionnaire observation focus group projective technique secondary data collection method abindrathu journals magazine government updates bulletins monograph websites idella secondary data collection resources so idellam yanthu business of validity na content validity criterion validity construct validity conversion validity concurrent validity abindrathu so in the criterion kila na predictive validity abindrathu construct kila discriminability abindrathu so indha mari reliability na enna அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வி ஃப்ரேம் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் ஷார்ட்டாக நம்ம இதை ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் எல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் கேஷுவல் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் கேஷுவல் ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேட்டரி கேஸ் ஸ்டடி எத்னோகிராஃபி சர்வே எக்ஸ்பிரிமெண்டல் கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் மெத்தட் லாங்கிடியூடினல் மெத்தட் சோ இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் டைப்ஸ் என்னங்கறத போட்டு வச்சீங்கனா நமக்கு மறக்காது நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிசர்ச் விசிபிலிட்டி ரிசர்ச் விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ற ரிசர்ச்ச நமக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது பி ஷோகேஸ் டு அதர்ஸ் நம்ம ரிசர்ச் ஒர்க்க இன்னும் நிறைய நம்ம பண்ணணும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பி ஷோகேஸ் ரைசிங் த விசிபிலிட்டி ஆஃப் யுவர் ரிசர்ச் ஒர்க் நம்ம பண்ற ரிசர்ச் ஒர்க்க மத்தவங்க பயன்படுத்துற மாதிரி மத்தவங்க பாக்குறதுக்கு சான்ஸ் கொடுங்க இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உள்ள ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆனா 15 வருஷத்துக்கு முன்னால நான் எம்எட் படிக்கும் போது உள்ள அப்போ இருந்த ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்களை தரவா வச்சிருந்தாங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்க அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆர்டிகல் பண்ணிருக்காங்க நிறைய பேப்பர்ஸ் எழுதிருக்காங்க நிறைய பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பட் ஆனா அந்த விசிபிலிட்டி ஷோகேஸ் அப்படின்னு போனா இப்ப நான் ஒரு பொன்னம்பலம் தியாகராஜர் சார்னு ஒரு ரிசர்ச்ல இருந்தாங்க அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க் அவங்க பண்ண ஆர்டிகிள் அவங்க அவங்களுடைய டெசர்டேஷன்ஸ் அவங்க எழுதின புத்தகங்கள் அவங்களுடைய ஒர்க்கை நான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது அவங்களோட மாடல் எப்படி இருக்கணும் நான் பார்க்கணும்னா அவங்க கிட்ட இப்ப நான் நேர்ல போய் பார்த்து கேட்டு வாங்கினாதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 75-80 வயசு இருக்கும் 70-80 வயசு எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டா தெரியல இந்த ஏஜ்ல இருப்பாங்க இப்போ இப்ப அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அல்லது அவங்க அவங்களோட புக்க அவங்களுடைய இதை பார்த்தாதான் எனக்கு தெரியும் அந்த அப்படி நான் பண்ணாதான் அவங்கள்ட்ட நான் யூஸ் பண்ண முடியும் அதை எனக்கு ரெஃபரன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண முடியும் பட் ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஒர்க்குமே நமக்கு ஆன்லைன்ல கிடைக்குது ஆன்லைன்ல பாத்துக்கலாம் ஒரு ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு ஒர்க்கையும் வி கேன் கெட் வி கேன் யூஸ் வி கேன் சைட் வி கேன் ஆக்சஸ் வி கேன் டிஸ்கவர் த்ரூ தீஸ் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னுடைய ரிசர்ச்சோட இம்பாக்ட நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சைட்டேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் என்னுடைய
யூசபிலிட்டி ரிசர்ச் யூசபிலிட்டியே நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். என்னுடைய ரெப்புடேஷனை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறேன். என்னுடைய அகாடமிக் ப்ரொமோஷனை நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் ஷோகேஸ் மை ரிசர்ச் டு த வேர்ல்டு வேர்ல்டு வைடு அதை நான் பப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா தான் ஐ கேன் கெட் மோர் சைட்டேஷன், ஐ கேன் கெட் மோர் அகாடமிக் ப்ரொமோஷன், என்னுடைய இம்பாக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வி யூஸ் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ். நான் அதை போய் யாருனாலும் எப்பனாலும் இப்ப நான் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய ரிசர்ச் ஒர்க்கே பார்க்க விரும்புறாங்க அப்படின்னா கூட அது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கும். நீ என் வீட்டுக்கு வந்து தேடி என்னுடைய டெசர்டேஷன் புக்கை எடுத்து அதுல இல்லை புக் எடுத்து என்னுடைய ஆர்டிக்கிள் எடுத்து ஜேர்னல் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க காமன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க, வேர்ல்டு வைடு அந்த ரிசர்ச் பிளாட்ஃபார்மை காமனாக எல்லாரும் பயன்படுத்தலாம், ஈஸியான ஸ்டெப்பாக கொண்டு கொடுக்குறாங்க. ஈஸி ஸ்டெப்பில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு தான் அந்த பிளக்யாரிசம். இப்போ நிறைய பேர் அதை டவுட்டாக கேட்பாங்க, இன்னும் நிறைய பேருக்கு அது அவங்க யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அதில் அவேர்னஸ் இல்லாதது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாததுனால தான். ஒரே கேள்வி கேட்பாங்க, இப்போ என்னுடைய ஆர்டிக்கிளை நான் அதில் பப்ளிஷ் பண்ணுறேன்னா இன்னொருத்தங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் எழுதியிருக்கிறேன், ஜேர்னலுக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன், ஒரு பேப்பர் ஒரு செமினாரில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதை நான் இங்கே பப்ளிஷ் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வாரம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பர்சன் எடுத்து அதுல அந்த கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி போட்டு எடுத்து அவங்க பேரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதே இதை அவங்க யூஸ் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். எல்லா ரிசர்ச்சருக்கும் வேர்ல்டு வைடு பப்ளிஷ் பண்றதுனால இன்னொரு பர்சன் யூஸ் பண்ணிருக்காங்க தானே அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய நாலேஜ் அங்க ஷேர் ஆகுது, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆகுது. இப்ப என்னுடைய ஆர்டிக்கிள் அவங்க யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, என்னுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த யூஸ் பண்ற அந்த பர்சன் என்ன பண்ணணும்னா என்னுடைய இங்க இருந்துதான் இந்த தனபதி இந்த ஆர்டிக்கிளை பார்த்து நான் எழுதுனேன், இதை வச்சுதான் எனக்கு இந்த ஐடியா டெவலப் ஆச்சு அப்படிங்கறத தே மஸ்ட் கிவ் அக்னாலேஜ்மெண்ட், அக்னாலேஜ் கொடுக்கணும், ரெஃபரன்ஸ்ல சேர்க்கணும். அப்படி அவங்க சைட்டேஷன்ல இதை கொண்டு வரலன்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் பிளக்யாரிஸ்ட், பிளக்யாரிசம்ல அவங்களுக்கு அது மாற்றும். அதான் பிளகியாரிசத்தை இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, கட்டாயம் ரெஃபரன்ஸ் மஸ்ட், சைட்டேஷன் மஸ்ட் அப்படின்னு. காமன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் அப்படின்னா தான் ரிசர்ச்சர்ஸ் உள்ள வருவாங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற பர்பஸ்க்கு இந்த பிளகியாரிசத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து மத்தவங்களோட பார்க்கணும், நம்ம அதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா நமக்கு அதை கிரியேட் பண்ணணுமே தவிர அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண கூடாது. பி மாடிஃபை தட், பி நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம ஐடியாவை நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணி அதை கொண்டு வரோம். ரிசர்ச்சருக்கு அகாடமிக் ப்ரொஃபைல், தட் இஸ் ரிசர்ச் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிசர்ச் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிசர்ச்சரும் நிறைய ஆர்டிக்கிள் எழுதணும், நிறைய ஜேர்னல்ல அவங்க ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணணும், நிறைய பேப்பர்ஸ் எழுதணும், நிறைய சாப்டர்ஸ் நிறைய புக்கு சாப்டர்ஸ் எழுதலாம், புக் எழுதலாம், ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை அதை வந்து என்ன பண்ணணும், வேர்ல்டு வைடு பப்ளிஷ் பண்ணணும், எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ஆராய்ச்சி நிறைய பண்ற அந்த ஒர்க்கை வந்து வேர்ல்டு வைடு அது நம்மளுடைய பப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுடைய ரிசர்ச் ப்ரொஃபைல் வில் பி இன்க்ரீஸ். அதுக்கு நிறைய ரிசர்ச் ப்ரொஃபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர், பாப்புலர் நிறைய ஃபேமஸான பாப்புலரான ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீயா நமக்கு கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா என்ரோல் பண்ணணும். இதுல மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு மோஸ்ட் காமன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா கூகுள் ஸ்காலர், கூகுளோடைய ப்ராடக்ட் கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல். ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கு கட்டாயம் இது இருக்கணும், நம்மளோட ஒர்க்கை வந்து வேர்ல்டு வைடு ஆக்சஸ் பண்றதுக்கு வி கிவ் பெர்மிஷன் டு தம், நம்மளுடைய ஒர்க்கை இதில் அப்லோட் பண்ணணும். சிம்பிள் ஸ்டெப் தான் கூகுளோடது. நிறைய பர்சன்ஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கூகுள் வந்து நமக்கு அதில் நம்மளுடைய ஆர்டிக்கிள்
article adla kudukkum bolude they give rank citation for us citation count kudukranga individual ah kudukranga institution wise kudukranga h index citation index appdi kudukranga inda index vachi da ippo ippo ulla current situation la ovvoru research la kekkuradhu evlo citation vechirukinga appdi kekpaanga h index ethana ITN index ethana idhan kekpaanga நீங்க எவ்வளவு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்கங்கறத செகண்ட் திங் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஸ்காலர் கூகுள்ல போய் கூகுள் ஸ்காலர் அடிச்சீங்கனா இந்த மாதிரி ஓபன் ஆகும் இல்ல scholar.google.com இப்படி ஓபன் பண்ணீங்கனா रिजिस्टर இதுல என்ன இதுவரைக்கும் எழுதின ஆர்டிகல் புக் பேப்பர்ஸ் சாப்டர்ஸ் எல்லாமே இதுல அப்லோட் பண்ணிடுறேன் அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படினா அந்த பேப்பர்ஸ் உடைய டீடைல்ஸ் இதுல வந்து பிளஸ் சிம்பல்ஸ் கேக்கும் என்ன ஆர்டிகல் குரூப் ஆவோ ஆர்டிகல்ல சிங்கிள் ஆவோ மேனுவலா நம்ம ஆட் பண்ணனும் அப்படிங்கறோம் அட்வான்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கற புத்தகம் வந்து பாத்தீங்க 8 சைட்டேஷன்ஸ் கிடைச்சது 2017 ல அப்லோட் பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் 8 சைட்டேஷன்ஸ் சோட தி டீச்சர் எஜுகேஷன் புத்தகத்துக்கு 7 சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வொர்க்குக்கும் எவ்வளவு சைட்டேஷன்ஸ் கிடைக்குது இந்த இயர்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படி காமிக்கும் இது அதுக்கான டயகிராம்ஸ் 14 ல இருந்து என்ன இம்பாக்ட் நம்ம சைட்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான கிராஃப் இது சோ டோட்டல் சைட்டேஷன் பார்த்தோம் அப்படினா 20 சின்ஸ் 2016 ல இருந்து 20 சைட்டேஷன்ஸ் கிடைச்சிருக்கு ஹெச் இன்டெக்ஸ் வந்து 3 ஐடென் இன்டெக்ஸ் இன்னும் எதுவுமே கிடைக்கல ஐடென் இன்டெக்ஸ்னா ஒரு ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை தடவை சைட்டிஸ் 10 டைம்ஸ் நமக்கு இப்போ 8 தான் வந்துருக்கு 10 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த 1 அப்படின்னு ஃபில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஹெச் இன்டெக்ஸ் அப்படின்னா நிறைய டைம்ஸ் விசிட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல நிறைய டைம்ஸ் அதிக நேரங்கள் அதிக தடவைகள் விசிட் பண்ணப்பட்ட ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அது ஹெச் இன்டெக்ஸ் சோ சைட்டேஷன் மொத்தம் எத்தனை அப்படின்னா 20 ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசர்ச்சருடைய ஒர்க்ஸ் இது அவ்வளவு பாத்தீங்கன்னா என்னுடைய பேப்பர்ஸ் நம்ம சாப்டர்ஸ் நம்ம புக் எழுதுனது நம்ம ஆர்டிகல் போட்டிருக்கிறோம் செமினார்ல பப்ளிஷ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இதுல வந்து அப்லோட் பண்ணலாம் அவ்வளவுமே இங்க கொண்டு வந்தோம்னா தான் நமக்கு citation will be increased எம்எட்ல இருந்து நான் எம்எட் படிக்கும் போது இருந்து போட்டேன் நம்ம என்னுடைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் So creating Google Scholar account அப்படினு பார்த்தோம்னா சிம்பிள் இந்த scholar.google.com அப்படிங்கிறதுக்குள்ள போறீங்க என்ன அப்படினா இந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த நம்ம முதல்லயே நமக்கு இதுவரைக்கும் அந்த அக்கவுண்ட் நமக்கு இல்ல அப்படினாலுமே என்ன பண்ணணும் அப்படினா Google Scholar Google ல போய் டைப் பண்ணாலும் சரி அல்லது scholar.google.com அப்படினு டைப் பண்ணிட்டு அதுல மை ப்ரொஃபைல் அப்படினு இருக்கும் அத கிளிக் பண்ணலாம்னு வெச்சுக்கோங்க மை ப்ரொஃபைல் அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இந்த டயலாக் பாக்ஸ் இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும் இப்போ மொத்தம் 3 ஸ்டெப் தான் ப்ரொஃபைல் ஆர்டிகல் செட்டிங்ஸ் இந்த 3 ஸ்டெப் தான் நமக்கு இல்ல உங்க நேம்ல கொடுங்க எல்லாமே நம்ம நேம்ல தான் கட்டாயம் இருக்கணும் அஃபிலியேஷன் அப்படிங்கிறது உங்க எந்த காலேஜ்ல நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை படிக்கிறோம்னா நம்ம படிக்கக்கூடிய கல்லூரியிலையும் நம்மளுடைய மெயில் ஐடி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளோட நம்ம எந்த ஏரியால எக்ஸ்பர்ட்ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்குறோம் அதை ரொம்ப கட்டாயம் நம்ம பேரும் மெயில் ஐடியும் முக்கியம் மற்றது எல்லாமே கூட நாட் கம்பல்சரி நம்ம நேமும் மெயில் ஐடியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
you click next. அடுத்த பட்டன் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம காலேஜ் பேரு எந்த ஏரியாவில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது ஹோம் பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது அங்கே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கொடுத்துருக்கிறோம். கொடுத்துட்டு கிளிக் நெக்ஸ்ட். கொடுத்த உடனே இப்போ நம்ம பேரை கொடுத்த உடனேயே எவ்வளவு ஆர்டிக்கிள் இதுவரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்குதோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல நம்ம ஆர்டிக்கிள் இருந்துச்சுன்னா நம்ம எழுதுற நம்ம பேர்ல, நம்ம தனவதிங்கிற பேர்லயே 100 பேர் இருக்கலாம், ஆனா என் பேர்ல இந்த புக் இந்த ஒர்க் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் யூ கிளிக் திஸ் பாக்ஸ். இல்லைன்னா அத நம்மளுடைய இல்லை அப்படின்னு சொன்னா யூ டோன்ட் கிளிக் திஸ். இது நம்ம பேர்ல இருக்கு ஆனா வேற யாரோ இதுல வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடையதுதான் அப்படின்னு சொன்னா யூ கிளிக், அதர்வைஸ் நோ நோ ப்ராப்ளம். இது வந்து என்ன பண்ணிடலாம், கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். இதை நம்ம செலக்ட் பண்ணணும், பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். இது எல்லாமே என்னோட இது அப்படின்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இது நான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே செட்டிங்ஸ் ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சு. ஆர்டிகிள்ஸ் அதுவாகவே நம்ம பேரை கொடுத்த உடனே கூகுள்ல என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அவைலபிளோ நம்ம பேர்ல இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து காமிக்கும். அது நம்மளோடதுன்னா நம்ம கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். செட்டிங்ஸ் வந்து அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா அல்லது இமெயில் மீ அப்டேட்ஸ் ஃபார் மீ, இது நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் மை ப்ரொஃபைல் பப்ளிக் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கணும். மேக் மை ப்ரொஃபைல் பப்ளிக்னா ப்ரொஃபைல் விசிபிலிட்டி டு த வேர்ல்ட், என்னோட ப்ரொஃபைல வேர்ல்ட் வைடு அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு யூ கிளிக் திஸ். Then you click done button. Click பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். மெயில் ஐடிக்கு நம்ம கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அங்கே போகும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அது நமக்கு அக்செப்டபிள், இந்த மெயில் தானே அவங்களுக்கு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா தட் வில் பி செட்டிங், எல்லா செட்டிங்ஸும் கம்ப்ளீட்டட். நம்ம இமேஜ் வேணும்னா நம்ம இமேஜ் வச்சுக்கலாம். இதுல சர்ச் பாக்ஸ் இருக்கும், சர்ச் பாக்ஸ்ல போய் கூகுள் ஸ்காலர்ல எந்தெந்த பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்கள நம்ம சர்ச் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க போடுற பப்ளிக் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் அவங்களுடைய ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நோட்டிபிகேஷன் நம்ம மெயிலுக்கு வரும். வி கேன் சி அண்ட் யூஸ் தட். ஸோ கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரிசர்ச் ப்ரொஃபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். ரிசர்ச் ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கூகுள் ஸ்காலர். ஸோ அப்டேட் யுவர் பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் போட்டோ வெரிஃபிகேஷன் த்ரூ யுவர் இன்ஸ்டிடியூஷன் மெயில். இந்த இன்ஸ்டிடியூஷன் மெயில் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. அது நாட் கம்பல்சரி. இப்போ நம்ம எம்எஸ் ஸ்காலராக இருக்கோமே நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய இப்போ ஐ திங்க் ஒரு 3-4 ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணி, தட் இஸ் ஒரு வெபினார்ல பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க, ஒரு சாப்டர் அனுப்பியிருப்பீங்க, அதெல்லாம் யூ கேன் இன்புட் திஸ் பிளாட்ஃபார்ம், யூ கேன் இன்க்ளூட் திஸ். அதை இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போதைக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் நம்ம ஒரு கல்லூரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அதற்கு முன்னால நம்மளுடைய அவ்வளவு ரிசர்ச் ஒர்க்கையும் ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வாங்க. ஸோ அதில் சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம எந்த ஆர்டிக்கிளுடைய நேம் என்ன, பப்ளிகேஷன் நேம் என்ன, இந்த டே எந்த இயர் அப்படிங்கிறது தான் அதில் கேட்டிருப்பாங்க. 4 ஸ்டெப்ஸ் 4 விஷயங்கள் தான் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே நம்ம ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ள நமக்கு வந்துடும். ஸோ அதுலேயே ரொம்ப முக்கியமானது இந்த மெட்ரிக்ஸ் தான். அந்த சொன்ன இந்த மெட்ரிக்ஸ் பாக்ஸ் இந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் கேட்பாங்க, உங்களுடைய சைட்டேஷன் இவ்வளவு, எத்தனை ஹெச்இண்டெக்ஸ் வச்சிருக்கீங்க, எத்தனை ஐடென்டிக்கு இண்டெக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்கை இன்ஸ்டோர் பண்றதுக்கு, அது வந்து இன்னும் ரெகுலரைஸ் பண்றதுக்கு, பப்ளிஷா விசிபிலிட்டி ஷோ கேஸ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்து மோஸ்ட் கூகுள் ஸ்காலர் விட அடுத்தது கூகுள் ஸ்காலர் மாதிரி இன்னும் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஜேர்னல் நம்ம ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கலை நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணலாம். கான்ஃபரன்ஸ், ஒரு வெபினார்ல ஒரு செமினார்ல நீங்க போட்ட பேப்பர்ஸ் ஒர்க்கை இதுல அப்லோட் பண்ணலாம். சாப்டர், ஒரு புக்கு சாப்டர் எழுதிருக்கீங்கன்னா அதை டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணலாம்.
புக் எழுதியிருக்கீங்க அப்படின்னா புக்கோட டீடைல்ஸ் ஒரு தீசிஸ் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறோம் நம்ம எம்ஆர்டிஎம் ஃபீல்ட் ரிலேட்டடான தீசிஸ் ஒர்க் இங்க பப்ளிஷ் பண்ணலாம் பேட்டன்ட் ஏதாவது வாங்கியிருக்கோம்னா அது ரிலேட்டடா கோர்ட் கேஸ் ஏதாவது நம்ம நம்மளுடைய இது இருக்குதுன்னா அது ரிலேட்டடா இங்க போடலாம் அதர்ஸ் அதர் அப்படிங்கும் போது வேற இதை தாண்டி நமக்கு மோஸ்ட் இதுதான் நமக்கு தேவை நம்ம ஜேர்னல் கான்ஃபரன்ஸ் சாப்டர் புக் தீசிஸ் இதுதான் நம்ம அதிகமா யூஸ் பண்றது இதை தாண்டி வேற ஏதாவது ஒர்க் உங்களுடைய பவர் பாயிண்ட் இங்க போடலாம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதி இந்த ஒரு ஒரு அசைன்மெண்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா கூட அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் இங்க பப்ளிஷ் பண்ணலாம் எனி திங் எல்ஸ் அதர் அப்படிங்கிற கேட்டகரிகளை அது எல்லாத்திலும் உள்ள கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணலாம் சோ இது அவ்வளத்தையும் இப்ப எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அது அவ்வளத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா ஒரே இதா எண்ட் நோட் பிப்டெக்ஸ் இந்த நோட் இந்த மாதிரி சிசி ஃபைலா ரெஃபரன்ஸ் மெட்டா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் டவுன்லோடிங் ஆப்ஷன் நம்ம யாருக்காவது நம்மளோட ப்ரொஃபைல ஷேர் பண்ண விரும்புறோம் நம்ம ரிசர்ச் ப்ரொஃபைல ஷேர் பண்ண விரும்புறோம்னா இது என்ன பண்ணலாம்னா இந்த எண்ட் நோட் ஆக இது சிஎஸ்வி ஃபைலா டவுன்லோட் பண்ணி வி கேன் ஷேர் டு எனிபடி எல்ஸ் சோ நம்மளுடைய சைட்டேஷன் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணனும் நம்மளோட வர்க்க விசிபிலிட்டி ஷோகேஸ் டு தி வேர்ல்ட் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி என்ன ரிசர்ச்சோட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு அவங்களோட ஒர்க்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒர்க்கை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் ரிசர்ச் இம்பாக்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ் இதுவரைக்கும் புரிஞ்சா இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறது நான் திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டா சொல்றேன் புரிஞ்சாமா ஓகே மேம் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷனல் ரிசர்ச் எஜுகேஷனல் இது வந்து எனக்கு இதாவது ரிசர்ச்ல வந்து பார்த்தோம்னா கடல் அளவு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா ஒரு கையளவு தான் நமக்கே தெரிஞ்சிருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதுலயே நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம் ரிசர்ச்ல ஒவ்வொரு நாளுமே புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் முதல்ல இருந்தே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்மளுடைய இம்பாக்ட் எங்கேயோ போயிடும் நிறைய விஷயங்களை நம்மளால செய்ய முடியும் நிறைய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதை யூஸ் பண்ண முடியும் மத்தவங்களுக்கும் அதை ஷேர் பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபியூச்சர்ல ஒரு காலேஜ்ல நம்ம வேலை பார்க்கறோம் ஒரு டீச்சர் எஜுகேட்டர் ஆயிட்டோம் அப்படின்னா ரிசர்ச் வந்து கட்டாயம் அவசியம் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுக்குரிய பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால மத்தவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம கட்டாயம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸையும் கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ அது வாட்ஸ்அப்ல உள்ள குரூப்ல மெம்பரா ஜாயின் பண்ண பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் பொழுது கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்கை தெரிஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க அது மாதிரி டெலிகிராம்லயுமே டெலிகிராம்ல உள்ள ரிசர்ச் குரூப் நான் ரிசர்ச் மட்டும் இப்போ ரிசர்ச் பத்தி சொல்றதுனால ரிசர்ச் பத்தி சொல்றேன் எஜுகேஷன் ரிலேட்டடா டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா ஐசிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய நல்ல குரூப்பா பார்த்து அதுல ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மெயில செப்பரேட்டா பர்சனலுக்கு தனியா வச்சுக்கோங்க ப்ரொஃபஷனலுக்கு தனியா வச்சுக்கோங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு ரிசர்ச் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு செப்பரேட்டடா வச்சுக்கலாம் இல்ல ஒரு மெயிலே நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதையே நல்லா கவனமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எல்லா நேரத்திலையும் சேஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது பிரச்சனைகளை மாட்டாம இருக்கணும்னா வி கேன் யூஸ் செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக்லயே நிறைய விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீயா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இங்கேயே கடல் அளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது அதுல நமக்கு ஒரு டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீக்லி ஒன்ஸ் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்து பார்க்கும் பொழுது அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா வி கேன் டெவலப் அவர் ரிசர்ச் விசிபிலிட்டி அதே மாதிரி லிங்க்டின்லயும் நம்ம ப்ரொஃபஷன் ரிலேட்டடா நம்ம ப்ரொஃபஷன் டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா ரிசர்ச் ரிலேட்டடா உள்ள அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கூட லிங்க் வச்சுக்கிறது அவங்க பர்சன்ஸ் கூட அந்த அவங்க ஒர்க் பண்ற கூடிய பர்சன்ஸ் கூட
அவங்க இப்ப நான் ஒரு இன்னைக்கு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அல்லது ஒரு ஆர்டிகல் எனக்கு இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அதை வந்து ஷேர் பண்றேன். நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க, எனக்கு மோட்டிவேட்டட் ஆகுது. அதே மாதிரி இதை ஷேர் பண்ணும் பொழுது இதை பார்த்து இன்னொருத்தவங்களும் நிறைய பேர் அதை பார்த்து மோட்டிவேட் ஆகுறாங்க, அதை பார்த்து செய்யறாங்க. இன்னொரு பர்சன் அதே மாதிரி அவங்க ஒர்க்கை நமக்கு எனக்கு ஷேர் பண்ணும் பொழுது அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்னுடைய டீச்சிங் லேர்னிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னுடைய ரிசர்ச்சுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்னோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு அது, ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் நாலேஜ் ஷேரிங் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, அப்ப நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கூகுள்ஸ் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணணும், ட்விட்டர், ட்விட்டர்லயுமே நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தர், அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் கட்டாயம் நம்மளுடைய கண்டென்ட் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும், அதை பப்ளிஷ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல கான்செப்ட் மேப், இன்ஃபோகிராபிக்ஸ், அதை அந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை ஷேர் பண்ணுங்க. சும்மா நம்ம பர்சனல் போட்டோஸ் ஷேர் பண்ணாம ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதுல மோஸ்ட்லி போட்டோ ஷேரிங் தான், இன்ஸ்டாகிராம் இமேஜ் ஷேரிங் தான் இதை நம்ம பயன்படுத்துறோம். அந்த இமேஜ் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா, நம்ம ரிசர்ச் ஐசிடி டெக்னாலஜி ரிலேட்டடான ஷேரிங்க்கு இதை பயன்படுத்தலாம். என்மோடோ அது ஒரு எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம். அதுலயும் கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாம். பிளாக் வந்து வேட்ரஸ் இருக்கு, பிளாக்கர் இருக்கு, தம்ளர் இருக்குது. ஸோ அதுல எந்தாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை அவ்வளோத்தையும் பப்ளிஷ் பண்ணுவோம். அழகா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ற மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம இ ரிசோர்ஸஸ், நம்ம இ கண்டென்ட்டை, நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாள் டெவலப்மெண்ட்டை அதை வந்து இங்கே என்ன பண்ணலாம். ஸோ வேர்ல்ட் வைட் வி கேன் பப்ளிஷ் ஸ்லைட்ஷேர்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை இங்கே கொடுத்து இது யூ கேன் யூஸ் அப்படின்னு பண்ணலாம். வீடியோஸை சாதாரண ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி அதில் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்கை நீங்கள் கொடுத்தீங்கனாலே தட் வில் பி கன்ப்ளீட் கன்சிடர் அஸ் இ கண்டென்ட். அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு பிபிடியை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை உங்கள் பிளாக்ல நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஏதாவது இது ரிலேட்டடான வீடியோவை நீங்கள் பார்க்கணுமா, யூ கோ டு மை யூடியூப் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் பிளாக்ல கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி பிளாக்ங்கிறது பர்சனல் வெப்சைட், இது நிறைய மெனுஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்களை பத்தின உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய நீங்கள் வாங்கின அவார்டு, நீங்கள் எழுதின ஆர்டிகிள்ஸ், உங்களுடைய பப்ளிகேஷன்ஸ், உங்கள் ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட் மெனுவாக கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா சிங்கிள் பிளாட்ஃபார்மில் போய் நம்ம என்னனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். செப்பரேட்டடா ஒவ்வொரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணி எங்கேயாவது வச்சிருப்போம், அது டெலிட் ஆகலாம், அல்லது எங்கேயாவது தேடிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போய் நம்ம பார்த்துக்கலாம். பர்சனல் வெப்சைட் இது நமக்கு வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளாக் பர்சனல் வெப்சைட். அதே மாதிரி கூகுள் சைட் இருக்குது, கூகுள் சைட்லயுமே என்ன பண்ணலாம்னா லைட் பிளாக் மாதிரி அது ஒரு பர்சனல் வெப்சைட், அதுலயே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கான்செப்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயங்களை படிச்சு பார்த்து தெரிஞ்சு பயன்படுத்துற விஷயத்த அப்படியே ஒரு டயக்ராம் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, ஒரு இன்ஃபோகிராஃபிக் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்செப்ட் மேப் மாதிரி போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா ஒரே ஒரு பேஜ்ல அவ்வளவு விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது நிறைய நம்ம இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே படிச்சுட்டோம் அப்படின்னாலே அடுத்து எதுவுமே நமக்கு மறக்காது. ஒன்னோட ஒன்னு லிங்க் எப்படி லிங்க் ஆகுது, கார்லைட் ஆகுது எப்படி, இது இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, இது ஏன் இப்படி வருது, ஏன் இது வராது அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கார்லைட் பண்ணி நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ ரிசர்ச் விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்காலருக்குமே, ஒவ்வொரு ரிசர்ச்சருக்குமே அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்றது, விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது கட்டாயம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுடைய ரிசர்ச் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தர், அதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள ஒன்று ஒன்று கொண்டு வர ஆரம்பிக்கணும். எந்த பிளாட்ஃபார்ம்குள்ள எதை கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வர்றது ஈஸி. இப்போ இந்த இப்போ நான் காமிச்ச கூகுள் ஸ்காலர் ரிசர்ச் கைட்லாம் ஒரு நியர்லி ஒரு
5 to 10 years தான் பாப்புலரா இருக்குது. 5 இயர்ஸா வந்து பார்த்தோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் டெவலப் ஆயிருக்குது. இதை ஆஃப்டர் 5 இயர்ஸ் இன்னும் 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் கழித்து, ஒரு ரொம்ப போக வேண்டாம் 5 வருஷம் கழிச்சு இதெல்லாமே அவுடேட்டட் ஆயிரும். இப்ப இதுதான் பாப்புலர். இப்ப நான் சொல்றேன் கூகுள் ஸ்காலர், ரிசர்ச் கேட், பிக்மான், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இப்ப ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ்னா இப்ப அதிகமா எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே அவுடேட்டட் ஆயிரும். 5 இயர்ஸ் கழிச்சு இன்னும் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், இன்னும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதுல நம்ம அப்டேட்டட் ஆகணும்னா வி ஃபர்ஸ்ட் நோ தீஸ் பேசிக் பிளாட்ஃபார்ம்ஸ். இதுல நம்ம அப்டேட்டடா இருந்தோம்னா தான் 5 இயர்ஸ் கழிச்சு அந்த அப்டேஷனுக்கு நம்மளால அடாப்ட் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்பவே நல்லா அவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல எல்லாமே நம்ம பயன்படுத்திட முடியாது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட முடியாது, எல்லாத்துலயும் டெவலப்மெண்ட் ஷோகேஸ் பண்ணிட முடியாது. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் வி கேன். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நீங்க பண்றீங்க. அதை பண்றதை இப்பவே ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆத்தர் ப்ரொஃபைல், தட் இஸ் ரிசர்ச் ப்ரொஃபைல், இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜாப்ல போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா உங்க ப்ரொஃபைல், உங்க ரெஸ்யூம்ல உங்க அகடமிக் ப்ரொஃபைலோட ரிசர்ச் ப்ரொஃபைல், ஆத்தர் ப்ரொஃபைலையும் இப்படி கொண்டு போனீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வில் பி உங்களை ரொம்ப அக்செப்ட் பண்ணுவாங்க. இமீடியட்டா தே வில் அக்செப்டட். ஸோ ஒரு டீச்சர் எஜுகேட்டரா ஒரு பிஎட் காலேஜ்லயோ எம்எட் காலேஜ்ல ஒர்க் பண்ணும் பொழுது இதெல்லாமே கட்டாயம் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு. ஒவ்வொரு டீச்சரும், எவ்ரி டீச்சர் மஸ்ட் பி எ ரிசர்ச்சர். ஒவ்வொரு ஆசிரியரும் ஆராய்ச்சியாளராக இருக்கணும், கட்டாயம் ஆராய்ச்சி படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அந்த ரிசர்ச் ப்ரொஃபைல இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதாம். ஸோ அதுக்கு இந்த கூகுள் ஸ்காலர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபேமஸ், பாப்புலரைஸ்டு, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த கூகுள் ஸ்காலரை சொல்லலாம். நிறைய பேர் இந்த கூகுள் ஸ்காலர்ல இருக்கிறாங்க. எவ்ரி ஒன் கேன் ரீட் காப்பி யுவர் ஒர்க், தே கேன் யூஸ் யுவர் ஒர்க். அது அவங்க யூஸ் பண்ண பண்ண நம்மளுடைய சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபேக்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய ப்ரொஃபைல் வில் பி ஷோகேசிங் டு அதர்ஸ், ப்ரொஃபைலுடைய பாப்புலரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கூகுள் ஸ்காலர் ரிசர்ச் கேட்டோட லிங்க் ஆகுது அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் ஆகுது. கூகுள்ல வந்து கூகுளோட எல்லா ப்ராடக்ட்லயும் இந்த கூகுள் ஸ்காலருடைய ப்ரொஃபைல் வில் பி டிஸ்பிளே, எல்லாத்துலயும் டிஸ்பிளே ஆகும். கூகுள்ல நீங்க இந்த கூகுள் ஸ்காலரை என்ரோல் பண்ணி உங்களுடைய ஒர்க் இங்க நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா கூகுள்ல போய் உங்க நேம் போட்டாலே போதும், உங்களோட அவ்வளவு ஒர்க்கும் தென் வில் பி டிஸ்பிளே, அவ்வளவு ஒர்க்கையும் அங்க எடுத்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல போய் என்னோட பேரை மட்டும் நான் டைப் பண்ணிருக்கேன், என்னோட பேரை மட்டும் நான் டைப் பண்றேன். இப்ப தனவதின்னு நான் டைப் பண்ணும்போது தனவதிங்கிற பேர்ல வேற யாரெல்லாம் இருந்தாலும் சரி வேற ஒர்க்கையும் காமிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இப்ப அதிகமா நான் யூஸ் பண்ண பண்ண என்னோடத மட்டும் இங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். என்னுடைய பர்சனல் வெப்சைட், என்னுடைய வேர்ட்ப்ரஸ் பிளாக் காமிக்குது, ரிசர்ச் கேட், கூகுள் ஸ்காலர், ரிசர்ச்சர் ஐடி, லிங்க்டின், ஃபிளிப் HTML5, ஸ்லைட் ஷேர், ஃபேஸ்புக், rootmybook.com. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு எடுத்து காமிக்குது. என்னுடைய தனவதி பப்ளிகேஷன், ISSUU-ல உள்ளது, ஆர்ச்சிட் ஐடி, அமேசான்ல உள்ளது, இது எல்லாமே என்னோடது. வித் KOG.com-ல உள்ளது, ட்விட்டர், கிட்ஹப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது வந்து கல்லூரியுடைய வெப்சைட்ல உள்ளது என்னோட பேஜ், மை சயின்ஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லயும், இது வந்து பப்ளான்ல உள்ளது, லூப் ஃபிரான்டியர்ஸ், ஃபிரான்டியர்ஸ்ல உள்ளது, அபவுட் மீ, books.google.com, Linktree, என்னோட பப்ளிக் ப்ரொஃபைல், குடோஸ், க்ரோ குடோஸ்ல உள்ளது, நேம்ஸ், சாரி இது வேற, இது வேற, இதெல்லாமே வேற. தளபதியிலேயே வேற யாரும் ஏதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க அந்த கம்பெனியிலே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடது கூகுளோடைய ப்ராடக்ட்ஸ், கூகுள்ல போய் நம்மளுடைய ஒர்க், ரிசர்ச் ஒர்க்ஸ் அப்லோட் பண்ண பண்ண அது அவ்வளத்தையும் showcasing to the world, worldwide இது வந்து
அடுத்து வரக்கூடிய பட்டி ரிசர்ச்சர்ஸுக்கு எப்படி அது பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு பயன்படுத்த ரிசர்ச் கேட், கூகுள் ஸ்காலர் மாதிரியே ரிசர்ச் கேட்டும் நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகடமியா இடியு அகடமியா கூகுள் ஸ்காலர் மாதிரி ரிசர்ச் கேட் மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம் அகடமியா, இதுலயே நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்கை இங்க பப்ளிஷ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி, கூகுள் ஸ்காலர்ல அப்லோட் பண்ணிட்டு ரிசர்ச் கேட்லயும் அப்லோட் பண்ணிட்டு அதை அவ்வளோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அழகா இன்க்ளூட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றையும் போய் போய் நம்ம என்டர் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ணிட்டு அவளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க போய் நம்ம என்ன பண்ணிடலாம், அவளுக்கு ஆட் பண்ணிடலாம். தட் வில் பி வெரி சிம்பிள் வித் ஒன். இப்போ யூஜிசில இருந்தே ஒவ்வொரு டீச்சர் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில உள்ள ஒவ்வொரு டீச்சரும் இந்த ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது கம்பல்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு ஆசையா இருக்கும் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இதை ஓபன் பண்ணி பார்ப்பேன். இது வந்து ஆர்ஜி ஸ்கோர்னு சொல்லுவாங்க, 10.63, இது வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்க நமக்கு ஆசையா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட், ஸோ இதுல 30 projects நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். மொத்தமா 76 work நான் வந்து 76 works அப்லோட் பண்ணிருக்கேன். ஆர்டிகல் மட்டும் 31, புக் 18, சாப்டர் 10, தீசிஸ் 15, பேட்டர்ன் 2, ஃபுல் டெக்ஸ்ட் வந்து 73. ஸோ நம்ம ஒர்க் அவ்வளோத்தையும் இங்கே நம்ம அப்லோட் பண்ணிடுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குட் மார்னிங். லாகின் அஸ் எக்ஸ்பர்ட். இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்குள்ள அவங்கள கொண்டு வர சொல்றாங்க. அடுத்த இம்மிடியட்டான கேள்வி வந்து நீங்க வித்வான்ல இருக்கீங்களா, ரிசர்ச் கேட்ல இருக்கிறீங்களா அப்படிங்கறத நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபைல பார்த்துதான் நமக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு சாங்ஷன் பண்றது, நம்ம ஒர்க்கை வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க இதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ப்ரொஃபைல் ஸ்கோர் வந்து 10 out of 10. வித்வான் ஸ்கோர் பார்க்கும் பொழுது வித்வானோடைய ப்ரொஃபைல் ஸ்கோர் 10, வித்வான் ஸ்கோரும் நமக்கு 10. ஸோ இந்த மாதிரி நமக்கு இது 10 தான் ஹையஸ்ட், மோஸ்ட்லி இவ்வளவுதான் நமக்கு, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்கோரிங்கை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் நம்மளோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்றதுல, இந்த ஒர்க்கை நம்ம அப்லோட் பண்றதுல. இதுல வந்து பார்த்தோம்னா வித்வான்ல ஆர்ச்சிட் ஐடி மெர்ஜ் ஆகுது, லிங்க் ஆகுது, ஸ்கோபஸ் ஐடி, ரிசர்ச்சர் ஐடி, கூகுள் ஸ்காலர் ஐடி, மைக்ரோசாஃப்ட் அகடமிக், இந்த மாதிரி ஐடி எல்லாமே அங்கிருந்து மெர்ஜ் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. எங்கெல்லாம் நம்ம ஒர்க் பப்ளிஷ் ஆகிருந்தோ அது எல்லாத்தையுமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம்குள்ள எடுத்துருது, ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே எடுத்துக்குது. Connecting the research and researchers. The common ஆன ஒரு யூனிக் ஐடி, இந்த ஐடி வந்து வேற யாருக்குமே இந்த நம்பர் போகாது, வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஐடி. ஸோ இதை நம்ம
பேருக்கு கீழே போட்டுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா இப்பெல்லாம் அவங்க நிறைய ரிசர்ச்சர் அதான் யூஸ் பண்ணிட்டுதான். இந்த நம்பரை இந்த ஐடியை கொடுத்து உள்ள போய் பார்த்தாங்கன்னா அவங்களை பார்த்துட்டு எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிடும். ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா நம்ம ப்ரொஃபைல கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்கோபஸ் ஆத்தர் ஐடி, இது ஒரு ஆத்தர் ஐடி, மை சயின்ஸ் ஒர்க், எம்ரால்ட் என்கேஜ், குடோஸ், ஆர்எக்ஸ், ஆர்எக்ஸ் வி, மெண்டலே, மெண்டலே ஐடி, பப்ளோன்ஸ். பப்ளோன்ஸ் வந்து ரிசர்ச்சுக்கு ஒரு ஹையஸ்ட் கிரேடு. இப்போ அதிகமா ஸ்கோபஸ் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றதுதான் சொல்றாங்க. அந்த ஸ்கோபஸ் கிளரிவேட் ஜேர்னல்ஸ் அதுல இருக்கக்கூடிய இதை மட்டும்தான் இந்த பப்ளான் எடுத்துக்கிடும். இதுதான் ஒரு ரிசர்ச்சருடைய டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது. இதுல நம்ம கட்டாயம் நம்ம ஸ்கோபஸ்ல பப்ளிஷ் பண்ணி அதை இங்க வந்து என்ரோல் பண்ணணும், உள்ள இன்க்ளூட் பண்ணணும். லூப், லூப்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் ரிசர்ச் கேட் மாதிரி. மைக்ரோசாஃப்ட் அகாடமி, இந்த மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம என்ரோல் பண்றதுக்கு வி ஹாவ் மைக்ரோசாஃப்ட் ஐடி, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஐடி நமக்கு வேணும். சிமெண்டிக் ஸ்காலர், SSRN, இது ஒரு பிளாட்ஃபார்ம். இதுலயே நம்மளுடைய ஒர்க்கை வந்து வெரிஃபை பண்ணி தான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையாவே இவங்களோடதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி மந்த், ஒன் மந்த் கூட இது எடுத்துக்கணும். எடுத்துதான் இதை அக்செப்ட் பண்ணுது. சில இது வந்து இண்டிவிஜுவலா இருக்குது, சில இன்ஸ்டிடியூஷனல் ஐடி அப்படிங்கிறது. இன்ஸ்டிடியூஷன் மூலமா தான் நம்மளால உள்ள போய் பண்ண முடியும். ஜெனோடா, கிட்ஹப், ஐஸ்யூ, இந்தியன் சயின்டிஸ்ட் இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ இந்தியன் ரிசர்ச்சர். ஒரு இந்திய ஆராய்ச்சியாளருக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் ICI, இந்தியன் சைட்டேஷன் இண்டெக்ஸ். அவங்க கட்டாயம் இதுல அவங்களுடைய ஆர்டிக்கல் அப்லோட் பண்ணிருக்கணும். சயின்ஸ் ரிவ்யூ, சயின்ஸ் ரிவ்யூ ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த சயின்ஸ் ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஃபிக்ஸர், ஃபிக்ஸர், DMP டூல். ஸோ அது போக இந்த APSE, NCBI ஃபார் மெடிசின் ரிலேட்டடான ஒர்க் ரிலேட்டடா வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகுது. நான் முதல்ல சொன்ன சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் அதிகமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற எல்லாத்திலையும் நான் என்ரோல் பண்ணி சாம்பிளுக்கு ஒன் ஆர் டூ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். ஆனா பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு நமக்கு வி நீட் சம் மோர் டைம். அதை வந்து ஒவ்வொரு அதான் எல்லாத்துலயும் நம்ம பண்ணணும்னு அவசியம் எல்லாம் பண்ணிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை பண்ண பண்ண நம்மளுடைய ரிசர்ச் ஸ்கோர், சைட்டேஷன் இஸ் இன்க்ரீசிங். எதுக்கு இந்த ஒரு ஸ்காலர் கூட கேட்டாங்க, எதுக்கு மேடம் இந்த ஸ்கோர், எதுக்கு இந்த சைட்டேஷன், ஏன் நம்ம அப்லோட் பண்ணணும், எதுக்கு இது கட்டாயம் அப்படின்னு கேக்குறாங்க. இத பத்தின ஃபுல் அவேர்னஸ், நாலேஜ், இன்ட்ரெஸ்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பர்சனால மட்டும்தான் இந்த கேள்விகளை கேட்க முடியும். ஏன் பண்ணணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படிங்கிறது இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் இப்பதான் பாப்புலரைஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மஸ்ட், இது கம்பல்சரி அப்படின்னு வந்துடும். ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருக்கும் கட்டாயம் இதுல இருக்கணும். இதுதான் கேட்பாங்க, உன்னுடைய ஆர்ச்சிட் ஐடி என்னது, ஸோ உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களை பேச விட்டு கேட்டது ஒரு காலம், உங்களை பத்தி எழுதி பேப்பரா கையில கொடுத்தது ஒரு காலம். ஆனா இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சிங்கிள் ஐடியில உங்களை பத்தின ஃபுல் ப்ரொஃபைலையும் அதுலயே வந்துருது. அப்படிங்கும்போது அந்த ஆர்ச்சிட் ஐடி என்ன, ஆத்தர் ஐடி என்ன, ஆர்ஜி ஸ்கோர் என்ன, சைட்டேஷன் என்ன, வித்வான் ஸ்கோர் என்ன, இப்படிங்கறதுதான் அவங்க கேட்கிறாங்க. இதை வச்சுதான் தே வில் மெஷரிங் யூ, ஒவ்வொருத்தரையும் அவங்க அசஸ் பண்றது, ஒரு எவலுவேட் பண்றது, அப்சர்வ் பண்றது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல உள்ள உங்க ஸ்கோரை வச்சுதான் அவங்க அசஸ் பண்றாங்க. ஸோ வி மஸ்ட் ஹாவ் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்.